வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம எழுதி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து March 13th வந்து தமிழ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாமே ரிப்பீட் ஆகாது, சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ், கடைசி லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 mark 2 mark இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க் மற்றும் டெலகிராம்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடும், நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துடும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறத விட இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து படித்தாலே கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா கொஷின் வந்து கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொரோனா பேட்ச்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து திருப்பியும் வந்து கஷ்டமாக இருக்குமான்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். லைக் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருசாக பயப்படுத்தாவில் நல்லா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுதுங்க. இந்த கஷ்டமாக இருக்குமான்றதை யோசிச்சிங்கனாலே வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலுமே எக்ஸாம்ஸ் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நார்மலாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் நார்மல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறத விட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 to 60 marks ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 80 mark மேலே எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஒரு 95 mark மேலே எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாமல் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து எழுதுனீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வேறு எதனா வந்து டிப்ஸ் தேவைப்பட்டாலும் வந்து டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு, கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நம்ம வீடியோ போட தான் போகிறோம். அதனால் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வீடியோஸும் எல்லாருமே பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேவைப்படும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.